ஸ்டார் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது ஐபிசி தமிழ் நேரலுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அபர்ஹாம் கோடாங்கி இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் லான்ச்சு பொதுவா விஜய் படங்கள்னாவே அந்த ஆடியோ லஞ்சி தான் வந்து பிரம்மண்டமாக வச்சு அவர் சொல்கிற அந்த குட்டி கதைலாம் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருக்கோம் ஆனால் நேற்று அந்த ட்ரெய்லர் லாஞ்சுக்கே ஒரு சின்ன ப்ரெஸ் மீட் வச்சு வெங்கட் பிரபு வந்து பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்குலாம் பதில் சொல்லியிருக்காரு ஏன் சார் ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மீட் கல்ச்சர் திடீர்னு ஏன் புதுசாக வந்துருக்கு ஆடியோ லாஞ்சே டவுட்டாக இருக்குல்ல ஆடியோ லான்ச் நடக்குமானே சந்தேகமாக இருக்குது ஏன்னா ஆடியோ லான்ச் வேணான்ற மாதிரி முடிவில் அவர் இருக்கிறதா இவங்களே சொல்கிறாங்க நேற்று அந்த நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை கவனிச்சிங்கன்னாவே தெரியும் சார் கேட்கணும் ஆமாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் சார் ஓகே சொன்னார்னா தான் அது நாங்கள் தயாராக இருக்கோம் பட் அவர் தான் சொல்லணும் அப்படின்னு இப்போ செப்டம்பர் அஞ்சு படம் ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க செப்டம்பர் அஞ்சுக்கு இப்போ ட்ரெயிலர் லான்ச்சு இவங்க அனௌன்ஸ் பண்ணி எல்லாமே வந்துருச்சு உள்ள ஏறக்குறைய வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க இப்போ வைக்கிறதா தான் இன்னும் ஒன்றா டூ டேஸில் அவங்க அனௌன்ஸ் பண்ணணும் இதுதான் ஆடியோ லான்ச் டேட்டு இந்த இடத்துல பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஆடியோ லான்ச்சுன்னு பிளான் பண்ணாங்கன்னா வெறும் சினிமாக்காராக மட்டும் விஜய் இருந்திருந்தாருன்னா ஒரு ஆடியோ லான்ச் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு குட்டி கதை சொல்லியிருப்பார் வாட் அந்த கதையை வந்து அவர் யாரை என்ன பண்ணுறாரு என்ன ஏதுன்றதெல்லாம் அதில் பரபரப்பாக ஓடி இருக்கும் இப்போ இவர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டார் இப்போ வந்து நடிகர் அப்படின்றதில் தாண்டி ஒரு அரசியல் தலைவராக ஒரு கட்சித் தலைவராக மாறிட்டார் இது வரைக்கும் நான் வரேன் வரேன்னு சொன்னவங்கலாம் கடைசி நேரத்தில் வராமலாம் போயிருக்காங்க இவர் இல்லை இல்லை நான் வந்து வந்துட்டேன் அப்படின்னு அந்த அரசியலில் குதிச்சிட்டேன் குதிச்சிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல எவ்வளோ உயரத்தில் குதிக்கிறாங்களாம் தெரியாது நம்ம இவர் உள்ளே குதிச்சிட்டார் இப்போ சோசியல் மீடியாவில் மட்டும் இருக்கார் இன்னும் நேரடி அரசியல் காலத்துக்குள்ளே வரல அவர் இப்போ ப சினிமாவில் இருக்கிறதுனால அதுக்காக இப்போ வந்து அடுத்தது அவர் ஒரு மாநாடுன்னு சொல்லி அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க படம் அஞ்சாந்தேதி ரிலீஸு இன்னும் இன்னொரு ஒன் ஆர் டூ டேஸில் இவங்க அனௌன்ஸ் பண்ணி ஒரு இடத்த சொல்லி வைக்கணும் இப்போ எவ்வளோ பேரை கூப்பிடுவாங்க இப்போ நேரு ஸ்டேடியம் தான் சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் பெரும்பாலும் நிறைய இடங்கள் நிறைய விஷயங்கள் அங்கே தான் நடக்கும் ஏன்னா காம்பேக்டாக இருக்கும் நிறைய வாகனங்கள் நிறுத்திக்கலாம் ஆனால் உள்ளே வந்து கெப்பாசிட்டி கம்மி ஆறாயிரம் பேர் தான் இருக்க முடியும் அதில் நாலாயிரம் பேர் தான் நீங்கள் ஆடியன்ஸே உள்ளே சேர்க்க முடியும் விஐபி ஒரு ஆயிரம் பேர் வந்துட்டாங்கன்னா நீங்கள் ரசிகர்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பேரில் சேர்க்க முடியாது அதை தாண்டி காவல்துறையின நிர்வாக வசதிகளுக்காக அவங்க ஒரு ஆயிரம் ஐநூறு டிக்கெட்டை வந்து வாங்கிட்டு போயிருவாங்க இப்போ இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியில ஒரு சின்ன இடத்துல ஆர்டினன்ஸ் பண்ண முடியுமா அதுவும் அரசியல் கட்சி இப்போ அடுத்த அடுத்து முதல் இருக்கு அது கட்டத்தேர்தான் அப்ப ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்கிறதுனால இங்க வந்து அவர் குட்டி கதை சொல்லணும் டெஃபினட்டா அந்த குட்டி கதையில ஒரு அரசியல் சொல்லித்தான் ஆகணும் பின் பாயிண்ட் தான் ஆகணும் இங்கேயும் ஒரு அரசியல் கதை சொல்லி ஒரு குட்டி கதை சொல்லி மாநாட்டுலேயும் ஒரு கதை சொன்னா எடுபடாது தான் டைரக்டா நம்ம ஸ்ட்ரைட்டா மாநாடுக்கு போயிடலாம் இல்லை அதான் காரணமா இல்லை படத்துக்கு சிக்கல் வரும்னுட்டு ஒரு யோசனை இருக்குமா சார் அதாவது என்னன்னா நீங்க கேள்வி கேட்குற கேள்வி பிரமாதமான கேள்வி ஏன்னா எப்பவுமே ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி விஜய்க்கு சமீபமாவே அந்த படம் வருதுனாவே அதுல ஒரு பிரச்சனை வரும் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து படத்துக்கு இல்லை ஆடியோ கடந்த முறையாக இருந்தே வரும் நேரு ஸ்டடிங் கொடுக்குறது வந்து நிறைய மறைமுகமா அழுத்தம்லாம் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று அதையும் முன் வச்சாங்க இன்னும் அணுகல இந்த ஸ்டேடியும் புதுசாத்தனமான பதில் இல்லை நேற்று வெங்கட் பிரபுவோட பேச்சில் பல கேள்விகள் முட்டாள்தனமாக வந்துச்சு அது வேற விஷயம் கேள்வி கேட்டதே தப்பு தப்பாக கேட்டாங்க அது பதில் அதை விட சமாலிபிகேஷன் பதில்னு ஒன்று இருந்துச்சு பாருங்க அவ்வளோ பிரமாதமாக அவர் வந்து அழகாக அது வந்து அவருக்கே உரிய அந்த நகைச்சுவை நக்கல் நையாண்டியோடைய பதில் சொல்லி அதை நான் இல்லை அந்த இடத்துல எனக்கு அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டார் வெங்கட் பிரபு மாநாடு தான் அவங்களுடைய டார்கெட்டு அதனால இந்த ஆடியோ அஞ்சு பற்றி அவங்க கவலையப்படுறதில்ல ஹீரோ சொன்னால் இது முன்னாடி எல்லாம் தயாரிப்பாளர் முடிவு பண்ணுவாங்க தமிழ் சினிமாவும் மாறிப்போச்சுப்பா தயாரிப்பாளர்கிட்ட இருந்த தமிழ் சினிமா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இயக்குனர் கையில் வந்துருச்சு அப்புறம் இயக்குனர் முடிவு பண்ணார் இந்த நடிகர் நடிக்கலாம் இந்த நடிகை இந்த கேமராமேன் இந்த டெக்னீஷியன் இவர் சாப்பாடு போட்டா ஓகேவா இருக்கும்னு யோசித்தாங்க அப்போ கூட நல்ல படம் வந்துச்சு அப்புறம் வந்து பரிணாம வளர்ச்சி இப்போ டேரக்ட் டேரக்டர் கிட்ட வந்து ஹீரோ கிட்ட வந்துருச்சு இப்போ ஹீரோ முடிவு பண்றாரு எனக்கு இந்த டைரக்டர் ஓகே இந்த லைன் ஓகே இந்த ஹீரோயின் ஓகே இந்த கேரக்டர் வந்து கெஸ்டா வரட்டும் இவங்க யார் பண்ண இந்த ஊரில் பண்ணுங்கள் ஷூட்டிங்கு இங்கே பண்ண வேண்டாம் இப்படின்னு ஹீரோக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க செகண்ட் திங் இந்த கம்ஃபர்ட் ஜோன் ஒரு ஏரியாக்குள்ளே உட்காந்துக்கிறாங்க அங்கே ஒழிஞ்சிக்கிறாங்க உட்காந்துக்கிறாங்கன்ற தடவை ஒழிஞ்சிக்கிறாங்க அவங்களுக்கு அது போதும் அதை தாண்டி நான் இறங்கி வரமாட்டேன்றாங்க அப்போ நல்ல படம் எப்படி வரும் சரி இப்போது இதுக்கே விஜய் வந்து யோசிக்கிறாருன்னா அடுத்து சிக்ஸ்டி நைன் ஒன்று இருக்குது அது இப்படி இருந்தாலும் மாநாட்டுக்கு அப்புறம் தானே அந்த படம்லாம் நடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளோ அப்போ அதையும் யோசிக்கணும்ல நீங்கள் இதுக்கே அவ்வளோ யோசிக்கிறீங்கன்னா அடுத்த படத்துக்குன்னு ஏன்னா இறுதி படம்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் அடுத்த இதில் நான் மாறுபட்ட கருத்து வச்சுக்கிறேன் இறுதி படம்லாம் அறுபத்தொம்பதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க சினிமாக்காரரை பொறுத்த வரைக்கும் இதுதான் கடைசி படம்னு சொன்ன பல நடிகர்கள் தொடர்ந்து நடிச்சிட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு ரஜினி எடுத்துங்க அவர் எப்போ சொன்னாங்க இதுதான் அவருடைய படம் நாங்கள் அறுபத்தஞ்சிலேருந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்புறம் அப்படி போச்சு இப்படி போச்சு கடைசியில் இப்போ எங்கே வந்து நிற்கிறார் அவர் இன்னும் லைனப்பில் இருக்கார் அடுத்து நெல்சனுக்கு ஒரு படம்லாம் லைனப்பில் இருக்குது மாரி சிலர்ராஜா மீட் பண்ணியிருக்காரு அங்கே ஒரு லைனை கேட்டு வச்சுருக்காரு அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் வரைக்கும் வந்துட்டார் அவர் வரிசை கட்டி நிற்குது அதனால இவ இதுதான் கடைசி படம்னு நம்ம விஜய் கூட அருதிட்டு சொல்ல முடியாது அவருக்கு இந்த அரசியல் மாநாடு அதை நோக்கி போகிறதுனால எனக்கு ஒரு பிரேக் வேணும் இப்ப யூஸ்வலாவே விஜயோட பாலிசி என்னன்னா ஒரு படம் முடிச்சுட்டாருன்னா ஒரு ரெண்டு மாசம் பிரேக் எடுத்துவார் அவர் எந்த நாட்டுல இருக்காருன்னு தெரியாது அப்படியே அப்ஸ்காண்ட் ஆகிடுவார் ரெண்டு ரெண்டு மாசம் எங்க இருக்காருன்னு தெரியாது அப்புறம் டக்குன்னு வந்து இறங்கி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அடுத்த படத்துக்குள்ள ஃபுல்லா போயிடுவார் இப்போ அந்த பிரேக் எடுத்துக்கிற டைம் இருக்குல்ல அந்த ரெண்டு மாசம்ன்றது ஒரு அரசியலை மாற்றிக்க வேண்டியது தான் அது எத்தனை மாசம்ன்றது அவர் தான் முடிவு பண்ணுற விஷயம் தான் சரி சார் பொதுவாக படம் ரிலீஸ் அப்போது அதிகமாக அரசியல் ரீதியான அழுத்தங்களை சந்திக்கக்கூடிய ஒரே நடிகர் விஜய்தான் தலைவா படத்தைப்பயே நம்ம அது பார்த்தோம் ஸோ அது இப்போது அரசியல் கட்சிக்கு ஆரம்பித்து தலைவராக வந்துட்டாரு இப்போது கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு ஏதாவது அழுத்தங்கள் இருக்கா ஏன்னா இப்போ மாநாடு இடம் நீண்ட காலமாக தேர்வு செஞ்சிட்ருக்காங்க இப்போ விக்கிரமாண்டியில் ஒரு இடம் கன்ஃபார்ம் ஆகிருக்கிறதா தகவல் வந்திருக்கு ஆனால் அதுவும் கன்ஃபார்மாக தெரில ஸோ இந்த அரசியல் ரீதியான அழுத்தம் இப்போ விஜய் இருக்கா இல்லை கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னதில் ஒரு பத்து பன்னிரெண்டு இடங்கள் வந்து தேர்வு பண்ணியிருந்தாங்க மதுரை ஆரம்பிச்சு சேலம் பைபாஸ் ஆத்தூர் பைபாஸ் திருச்சி பொன்மலை ரயில்வே இடம் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட இடங்கிட்ட தான் பிரச்சனை வருது ப்ரெஷர் கொடுக்குறாங்க அது வந்து அமைச்சர்கள் ப்ரெஷர் இருக்குது ஆட்சி அமைச்சர்கள் ப்ரெஷர் இருக்குது ஆமாம் ஆமாம் திருச்சிலலாம் நிறைய ப்ரெஷர் அவங்க சந்தித்தாங்க இன்னும் சந்திச்சிகிட்டே தான் இருக்காங்க ப்ரெஷர் இல்லாமலாம் கிடையாது என்ன காரணம்னா சிம்பிள் மாநில அரசோட ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் மத்திய அரசு போய் நாடுவோம்னு சொல்லி தான் அவங்க பொன்மலை ரயில்வே ஏரியாவை பார்த்தாங்க அங்கே நிறைய அரசியல் கூட்டங்கள் நடந்திருக்கு ஆனால் இவங்க எதிர்பார்க்குற கூட்டம் அந்த இடத்துல வரணும்னா போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்கும் வாகனங்களை நிறுத்துறதுக்கான வசதிகள் வந்து ரொம்ப கம்மி நீங்கள் சொன்ன விக்கிரவாண்டியில் ஒரு தனியார் கல்லூரியில் கிட்டத்தட்ட நூறு ஏக்கருக்கு மேலே அந்த இடம் இருக்குது காலி இடம் இருக்குன்றாங்க அங்கே தான் இவங்க வந்து இடத்த ஃபைனல் பண்ணதாக சொல்கிறாங்க எதுவுமே அவர்களாக அறிவிக்கிற வரைக்கும் ஃபைனல் இதுதான் இடம்னு யாராலையும் சொல்லவே முடியாது ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ சொல்ல அவர் வந்து அந்த மாநாட்டுக்கு தயார் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்காரு இப்போ வந்து சினிமாவை விட டெய்லி ஆஃபீஸ்க்கு வராரு பரபரப்பு அரசியல் கதை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காரு என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன போயிட்டு இருக்கு என்ன பண்ணலாம் என்ன பேசலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்கார் அது மாதிரி வந்து பயன்ட்ருக்காரு டெய்லியும் ஆமா டெய்லி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்காரு கற்றுக்கிட்டு இருக்காருன்றத விட அவர் பிராட்டப்பே என்னங்க சிம்பிள் சொல்ல எஸ்ஏசி அவரை உருவாக்கும் போது ஒரு நடிகராக அவரை வந்து பரிணாம மாற்றும் போது தன்னுடைய பையனுக்கு அடுத்தது எதிர்காலம் அரசியல்தான் அவர் பிளான் பண்ணிட்டார் முன்னாடியே தான் அழகாக அவரை வந்து கொண்டு வந்தது இன்றைக்கி ரசிகர் மன்றம் பலமாக இருக்குதுன்னா அது எஸ்ஏசி அலை தான் புசியானந்த் இப்போ வந்திருக்காரு இந்த புசியானந்துக்கு முன்னாடி வந்து அந்த அமைப்பை பலமாக வச்சுருந்தது எஸ்ஏசி தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்புறம் அவங்களுக்குள்ள முரண் அது வேறு வேறு விஷயம்னு வச்சுங்களேன் இப்போ அவருடைய பாயிண்ட்டு கொடி ரெடியாக இருக்குது கொடியை வந்து முன்னாடியே அறிவிக்கலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க அது வந்து ஒரு இப்போ யூஸ்வலாக ஒரு பிரியாணி போட்டு பனையூர் பங்களாவில் பண்ணுவார் இல்லையா அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு இடத்துல

கட்சிக்குன்னு ஒரு கலர் இந்த கலர் இந்த கலருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கணும்லாம் நிறைய விஷயத்த தேடி தேடி எடுத்து ஒரு கொடியை டிசைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க எதுக்குன்னா விஜயகாந்தினுடைய அந்த அரசியல் விஷயம் இருக்குல்ல இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு விஜய் பல இடங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா டவுன் டு அர்த்து வந்து எல்லா கிராமங்கள்லையுமே வந்து விஜயகாந்த்கு மன்றம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அந்த பாணியை தான் இவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அவர் எப்படி வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து ஒரு கல்யாணத்தில் வந்து அதுவும் யாருடைய கல்யாணம் நம்ம ஏர் முருதாஸோட கல்யாணத்தை கள்ளக்குறிச்சியில் தான் அறிவிக்கிறார் நான் வந்து அரசியலுக்குள்ளே வரேன் எனக்கு இதுக்கு மேலே பொறுமை இல்லை எனக்குன்னு ஏன் அவ்வளோ கொந்தளிச்ச அவர் வந்து அந்த ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு வாழ்த்து சொன்ன போன இடத்துல கொந்தளிச்சிட்டாருன்னா அதுக்கு முன்னாடி தான் அவருடைய கொடியெல்லாம் வந்து வெட்டி சாய்ச்சாங்க பாமகவை சார்ந்தவர்கள் இதிலெல்லாம் மறைச்சி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா நான் முழுக்க முழுக்க அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்ததுனால சொல்கிறேன் நான் அந்த காலகட்டத்தில் வந்து அவருடைய விருதுகரியில பிரச்சனை வந்துச்சு அப்படி அதெல்லாமே படத்துக்கு படம் நீங்க சொல்றீங்க இவர் படத்துக்கு எல்லாம் பிரச்சனை வருது ஒரு படம் ரிலீஸ் நிலத்துல பிரச்சனை இதே மாதிரியான சிக்கல்களை விஜயகாந்த் எப்படி எல்லாம் சந்திச்சு வந்தாரோ அதெல்லாம் விஜயம் தொடர்ந்து அதே மாதிரி ஒரு ஒரு படத்துக்கு படம் பிரச்சனையை சந்திக்கிறாரு அது அரசியல் ரீதியாக அது அவங்க இருக்கலாம் அந்த கட்சியா இருக்கலாம் இந்த எல்லா இடங்களையும் அவருக்கு நெருக்கடி வரதான் செய்யுது இதெல்லாம் சந்திச்சு அவர் லவரா என்ன பண்ணிட்டாருன்னா முதல் தேர்தல் தன்னை யாருன்னு தனியா நின்று ப்ரூவ் பண்ணிட்டார் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீத தோத்துருவாருன்னு நினைச்ச எல்லாருக்கும் பயங்கர சவுக்கடி கொடுக்குற மாதிரி எந்த மக்கள் வந்து அவரை எதிர்க்கிறாங்கன்னு ஒரு ஒரு மாதிரி மாய தோற்றத்தை ஏற்படுத்தினாங்களோ அதுவும் குறிப்பாக வன்னிய மக்கள் தான் அவர் பயங்கரமா அட்டாக் பண்றாங்கன்னு ஒரு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணாங்க விஜயகாந்த் விருதாச்சலத்தில் விருதாச்சலத்தன் நான் இப்போ வந்து ஒரு நாளிதழ் செய்தியாளராக இருக்கிறேன் அப்ப நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு நாங்க யோசித்தது என்னன்னா நிச்சயமா மதுரையோ திண்டுக்கலோ மேலூரோ இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல தான் நிப்பான மதுரையை சேர்ந்தவர் அவருன்றதுனால அப்படி யோசித்தோம் எல்லாருடைய எண்ணத்தையும் பொய்க்கிற மாதிரி அவர் வந்து விருதாச்சலத்தை நின்னாரு மிகப்பெரிய வெற்றி பெற்றார் அந்த கட்சியே பெரிய வாக்கு சத்து வாங்கிச்சு அதைத்தான் அப்படியே டிட்டோவா எந்த விதத்திலும் குறையா இல்லாம ஃபாலோ பண்றாரு நம்ம விஜய் மாற்றுகருத்தே கிடையாது ஆனா என்ன அங்க ஒரு சின்ன விஷயம் இருக்குன்னா முதல் தேர்தல் எப்படி தனக்கு தனியா ஒரு செல்வாக்கை அவர் வந்து உருவாக்கிட்டு அடுத்த தேர்தல்ல அணி அமைச்சிட்டார் டெஃபினட்டாக ஏன்னா இதுக்கு மேலே நம்ம டிராவல் பண்ணோம்னா நமக்கு பலம் வேணும் அதிகார பலம் வேணும்னா நாம வந்து ஒரு பெரிய இடத்துல நிற்கிறோன்றதுனால ரொம்ப கிளவரா அவர் இங்கே போகிறா அங்கே போகிறான்னு பார்த்துகிட்டே இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா கூட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ விஜயினுடைய அரசியல் விஷயத்தில் அவர் என்ன முடிவெடுக்க போகிறாருதான் எல்லாரும் கேள்வியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மாநாட்டில் தெரிஞ்சிடும் அப்படி அவர் பேசுறதுலேருந்தே நம்ம வந்து ப்ரிடிக் பண்ணலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஒரு கேள்வி எழுதுனா விஜய் வந்து லாஞ்சில் பேசுகிறாரு மாணவர்கள் விழாவில் பேசுகிறாரு ஆனால் பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு கூப்பிட்டு ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தாருன்னா அது மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு பேசினார்ன்னா நல்லா இருக்கும் அது எப்போ நடக்கணும் எல்லோருடைய எதிர்பார்ப்பு இருக்குது அது எப்படி சார் மாநாட்டுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கொடி அறிமுகத்திலும் இல்லை நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு நமக்கு நம்ம இப்போ சமீபத்தில் கேட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்தில் என்ன சொன்னாங்கன்னா நிச்சயமாக பத்திரிக்கையாளர்களை அந்த கொடி அறிமுக விஷயத்தில் அவர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சந்திப்பில் ரொம்ப கேஷுவலாக அவர் வந்து எல்லாருமே ஏன்னா ஏற்கனவே சினிமாவில் எல்லோரையும் சந்தித்தவர் தானே இப்போ தான் கொஞ்சம் வந்து இடைவெளி அதிகமாகிடுச்சு அவர் வந்து தனியா உட்கார வச்சுட்டாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லாரையும் எப்பவுமே வந்து சந்திக்கிற ஒரு தான் வருஷம் எப்பவுமே சந்திப்பாரு அது ஒன்றும் பெரிய விஷயமாவெல்லாம் இருக்கிறது இல்லை சமீப காலமா அப்படியே ஐசோலேட் ஆகி தனித்தனியா போயிட்டாங்க பெரிய நடிகர் பண்ணி விஜய் எப்படி வந்து க்ளோஸா இருந்தாரோ அதே மாதிரி அஜித் அதை விட க்ளோஸாக இருந்தார் மீடியாவுக்கு இப்போ என்ன ஆனாங்க எல்லாருமே தனியா போயிட்டாங்க எங்கேயோ போய் உட்காந்துருக்காங்க வரவே மாட்டேங்க அவங்க படத்துக்கு ப்ரொமோஷனே வர மாட்டேங்கிறாங்க ஆனா இந்த முறை அவர் வந்து மக்கள்கிட்ட போய் பேசக்கூடிய நபராக அவர் வரும்போது அரசியலுக்கு வராரு இல்லையா அப்ப மக்கள்கிட்ட போய் கருத்து சொல்ல வராருன்னா நிச்சயமாக மக்கள்கிட்ட போய் கருத்தை எடுத்துக்கிட்டு போகிற மீடியாவை மீட் பண்ணி தான் ஆகணும் அங்கே தவிர்க்கவே முடியாது மீடியா என்ன கேள்வினா கேட்கும் அந்த கேள்வி அபத்தமாக கூட இருக்கும் அந்த கேள்விக்கு இவர் பதில் சொல்வதற்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டாதான் பொது மேடையில் மைக் பிடிச்சி பேசும்போது வெளியில் வரக்கூடிய விமர்சனங்களை தாங்குவதற்கு சக்தி இருக்கும் பேசணும் அதுதான் ஏன்னா நீங்கள் விஜயகாந்த் எந்த இடத்துல சருக்களை சந்தித்தார்னா அவர் மிகச்சிறந்த மனிதராக இருந்தார் அதில் மாற்றமே கிடையாது ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எமோஷனல் ஆவார் கோவப்படுவார் அவரை வந்து கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேப்டனாக இருந்தவரை கோமாளி ஆக்கி கடைசியில் அவர் வந்து இன்னைக்கு அவருடைய வீழ்ச்சி அவருடைய வளர்ச்சி அவரே பார்த்தார் அவருடைய வீழ்ச்சியும் அவர் நினைவில்லாமலே அவருடைய வீழ்ச்சியும் போயிடுச்சு இப்போ அவரே இல்லாமல் போயிட்டார் ஸோ மிகச்சிறந்த மனிதராக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வார்னு எதிர்பார்த்தவர் இல்லைன்னோடனே அந்த இடம் வெற்றிடமாக இருக்குல்ல அதை கண்டிப்பாக வேற யாராவது ஒருத்தர் ஃபில்அப் பண்ணுவாங்கன்னா எனக்கு அந்த இடம் இருக்குது நான் அந்த இடத்த ஃபில்லப் பண்ணுறேன்னு தான் இவர் அந்த இடத்த நோக்கி நகர்றாரு நிச்சயமாக காமன் வாக்காளர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பர்சன்டேஜ் வாக்காளர் இருக்காங்க இவங்க டிசைடிங் ஃபேக்டராக இருக்காங்க வெற்றியை உங்களுக்கு வெற்றி கொடுக்கணுமா அவங்களுக்கு கொடுக்கணுமா டிசைட் பண்ணுறது ஒரு ஏழு எட்டு பர்சன்டேஜ் தான் இந்த ஏழு எட்டு பர்சன்டேஜில் குறிப்பாக சில பேர் வந்து புதிய வரவை எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வாக்குகள் போகும் அதை தாண்டி விஜய் ரசிகர்களாக இருக்கிறவங்க இப்போ நூறு சதவீதம் அப்படியே வாக்காக மாறுமான மாறாது ஏன்னா அதில் இருக்கிற எல்லாரும் பல கட்சிகளில் இருக்காங்க அங்கே ஃபில்டர் ஆகும் அவங்க பொறுப்பில் கூட இருக்கலாம் என்னென்ன பொறுப்பில் இருக்காங்க என்ன பதவியில் இருக்காங்க யாருன்னா தெரியாது அப்போ அவர் அரசியல் கட்சியாக மாறி மாநாடு நடத்த அந்த கூட்டத்துக்கு வராங்க இல்லையா இது வேடிக்கை பார்க்க கூட வரும் இந்த கூட்டத்தை மொத்தமாக காமிச்சு இவ்வளோ பேர் எனக்கு இருக்காங்கன்னு சொன்னாலும் நம்ப முடியாது அது ஒரு தேர்தலில் வாக்காக மாறி சதவீத வாக்குகளை நீங்கள் பெறும்போது தான் உங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்குன்னே கணக்க முடியும் தமிழ்நாடு அரசியல் நிலவரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் புதிய வரவுகளுக்கு என்ன பர்சன்டேஜ் கிடைக்குதுன்னு இவர் என்ன முடிவெடுக்க போகிறார் அதுதான் பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின்னா எல்லாருக்குமே சரி செப்டம்பர் மாதத்தில் படம் ரிலீஸ் ஆகுது அதே செப்டம்பர் மாதத்தில் மாநாடுன்னு சொல்கிறீங்க கிட்டத்தட்ட பத்து லட்சத்துலேருந்து பதிமூணு லட்சம் வரைக்கும் மக்கள் வரலான்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ இவர் மாணவர்கள் சந்திப்புலயே வந்து அந்த அந்த ஃபங்க்ஷனையும் ஒரு க்ளோஸ்டு இதில் வச்சு ரொம்ப கண்ட்ரோல்டாக நடத்திருந்தாங்க ஆனால் ஒரு இந்த அளவுக்கு மக்கள் திரளும் போது அது கண்டிப்பாக ஒரு பப்ளிக் கேதரிங் இருக்கும்போது அந்த எங்கேயும் அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது கரெக்டாக பார்த்துக்கணும் ஸோ அளவுக்கு நான் இப்போ என்ன இடத்தேர்வுலேயும் ஒரு சிக்கல் இருக்குதுன்னா இன்னும் அடுத்து ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அது எப்படி சார் ப்ராப்பராக ப்ளானிங்காக போயிட்டு இருக்கா இப்போ நீங்கள் கரெக்ட் நீங்கள் சொல்லுறது பத் பத்து லட்சம் பதிமூணு லட்சம்னா இல்லை இவங்க பத்து லட்சம் டார்கெட் வைக்கிறாங்க பத்து லட்சம் பேரை கூட்டுவதற்கான வேலை இருக்குதுல்ல அது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை அது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் சமீபத்தில் நீங்க வந்து இசை நிகழ்ச்சிக்கே கூடுகிற கூட்டத்துல நிறைய சிக்கல் வருது நிறைய பிரச்சனை நிறைய சிக்கல் இருந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது ப்ராக்டிக்கல் ப்ராப்ளமே நிறைய இருக்கும் நீங்கள் சாலையில் வந்து நெருக்கடி நெரிசல் நிறைய வரும் அங்க வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதனால தான் இவங்க அவங்க டாய்லெட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கணும் எமர்ஜென்சி ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கணும் உணவு வசதி பண்ணி கொடுக்கணும் மழை பெஞ்சா மொழி அதுக்கு தனியாக ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன்னா நீங்கள் கல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 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 அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மழைக்காலங்கள் தான் நம்ம இதோடு நம்ம வந்து தீபாவளி வரைக்கும் மழை இருக்கும் நவம்பருக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகும் அப்போ தான் குளிர்காலம் ஆரம்பிக்கும் இ ஓப்பன் இயரில் போடுறாங்கன்னா அப்போ அதெல்லாத்தையும் பருவநிலையெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும் இவங்க டார்கெட் பத்து லட்சம் ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க எவ்வளோ பேர்னா சொல்ல முடியாது இந்த அறிக்கை விடுறதை அள்ளி விட வேண்டியது தானே சமீபத்தில் கூட ஒரு அரசியல் மாநாடு நடந்துச்சு அவங்க என்ன சொன்னாங்க பா பதினஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க நாங்கள் அங்கே ஒன்றரை லட்சம் பேர் கூட இல்லை சேர்கள் காலியாக இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அதனால இவங்க அதெல்லாம் கணக்கு போட முடியாது உளவுத்துறை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க நிச்சயமா வந்து கூடுமான வரைக்கும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா அக்யூரேட்டாக அவங்க கணக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளோ வாகனங்கள் வந்துச்சு ஒரு வாகனத்துக்கு எவ்வளோ பேர் உட்கார முடியும் எவ்வளோ பஸ் வந்துச்சு எவ்வளோ வேன் வந்து எவ்வளோ கார் வந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் இப்போவே அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் புக் பண்ணுறாங்க எங்க இப்போ நமக்கு தெரிஞ்ச நண்பர் வந்து அவர் வந்து ஒரு பஸ் ஓனர் அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு நீங்கள் இந்த அவங்க எந்த நாள் இன்னும் நாள் வந்து யாருக்கும் தெரியல இருபத்தி ரெண்டா இருபத்தஞ்சா இருபதா பதினஞ்சா செப்டம்பர் பதி செப்டம்பர் பதினஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா தலைவருடைய பிறந்த நாள் வருது ஸோ அப்போ அந்த டேட்டில் அவர் ஸோ அறிவிப்பாரா அந்த மாநாடு பண்ணுவாங்களா அப்படின்னா இது மாதிரி எந்த நாள் பண்ணாலும் நீங்க பஸ் கொடுக்கக்கூடாது கூடாது இருந்து பிரெஷர் வருதுன்றது இல்லை இப்போ யூஸ்வலாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து தெரியும் அரசியல் அழுத்தம்ன்றது ஆட்சியாளர்கிட்ட வரும் வாட்டவர் எந்த இருந்தாலும் பொறுப்பு எந்த கட்சியா இருந்தாலும் திமுக அதிமுக இல்லை எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்னொருத்தர் புதுசாக அரசியலுக்குள்ள வராற ஒரு க்ரௌடு கூட்டி நான் பயங்கரமா காமிக்கிறாருன்னா மாஸ் கிரியேட் பண்றாங்கன்னு சொன்னாலே அவங்களுக்கு எலெக்ஷன்ல பாதிப்பு வரும்னு ஒரு ஒரு தயக்கம் இருக்கும்ல அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன வழி பழமொழி மறைமுகமாக ஏதாச்சும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்தமோ அதெல்லாம் ஏற்படுத்தணும் பழமொழி ஒன்று சொல்லுவாங்கள்ல அதாவது எரியிறதை வந்து அணைக்கணும்னா சாரி கொதிக்கிறத வந்து அணைக்கணும்னா எரியிறதை பிடுங்கிட்டா போதும்னு கிரவுடை குறைச்சிட்டாலே உங்கள் மாநாடு பிசு பிசுத்தது மாநாடு தேரில் மாநாட்டுக்கு கூட்டம் இல்லை சேர் போடுறாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஒரு ரெண்டு லட்சம் சேர் போட்டிருக்காங்க உதாரணத்துக்கு ரெண்டு லட்சம் சேர் போட்டிருக்காங்கன்னா அந்த சேர்ல ஒரு ஒரு ஐம்பதனாயிரம் சேர் காலியா இருந்துச்சுன்னா கேமரா வந்து கூட்டத்தை காட்டுமா காலி சேரை காட்டுமா காலி சேரை தான் ஆட்டோமேட்டிக்காக காலி சேர தான் காட்டுவாங்க இன்னைக்கு பல இடங்கள்ல க்ரௌடு இருக்கும் முன்னாடி ஆனா ஆள் இருக்க மாட்டேன் வச்சு பின்னாடி இருந்து தான் அது வந்து அது அது இயல்பு தான் அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களுக்கு சாதகமான நிலைப்பாடு இருக்கிறவங்க ஒரு வகை இப்போ மீடியா வளர்ந்துருச்சு மாதிரிலாம் கிடையாது இப்போல்லாம் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களோ அதுதான் முதல்ல எடுக்கிறான் உங்கள்கிட்ட என்ன நெகட்டிவ் இருக்கோ அதை மட்டும் தான் எடுக்கிறான் அதுதான் பூம் ஆகுது அதுதான் வந்து பரபரப்பாகுது நீங்கள் ப்ரெஸ் மீட்லேயே ஒரு வார்த்தையை தவறுதலாக விட்டுட்டிங்கன்னா அதை மட்டும் ட்ரெண்ட் பண்ணுறாங்க சார் இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் வந்தார்னா அவர் திரைப்படங்களில் அரசியல் கருத்தில் வந்து போல்டாக தெரிவிப்பார் அரசியல் பேசுவார் நடிகர் சங்க தலைவராக இருந்த அப்பயே ஈழ போராட்டம் இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் வந்து இங்கே உண்ணாவிரது இருந்தார் நடிகர் சங்கத்தை திரட்டி காவிரி போராட்டம் எல்லாத்தையும் ஈடுபட்டார் ஆனால் விஜய் அந்த மாதிரி எதுலையுமே வந்து கலந்துருக்காரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு ஆனால் எதுவுமே வந்து முன்னின்று ஒரு கண்டனம் தெரிவிக்கிறது இப்போ அறிக்கைகள் விட்டுட்டுருக்கார் ஒவ்வொரு கண்டன அறிக்கை ஸோ மாதிரி பண்ணது கிடையாது அதே போல இவர் திரைப்படங்கள் ஃபுல்லாக வந்து முக்காவாசி கமர்ஷியல் திரைப்படங்கள் தான் நேற்று ப்ரெஸ் மீட்டில் வெங்கட் பிரபுட்டை கேட்குறாங்க காந்தின்னு சொல்கிறீங்க குடிக்கிறாரு என்னென்னே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் காந்தி அவன் மோசமான கேரக்டரு அப்படின்னு ஒரு பதிலை சொல்கிறாரு ஸோ இது மக்கள் இதுனால் நீங்கள் சொன்னீங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் வந்து ஒரு காமன் ஆடியன்ஸ் இருக்காங்க காமன் பீப்புள் இருக்காங்க அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்காங்கன்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு திரைப்படங்களை வந்து எடுக்கும்போது இப்போ லியோலையும் ஒரு சில சர்ச்சைகள் அடித்தது இவர் வந்து பாடல் வரிகள்லாம் இப்படி இருக்குன்ட்டு ஸோ இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்கள் எடுக்கும்போது இது எந்தளவுக்கு அவர் அரசியலுக்கு உதவும்னு எதிர்பார்க்கலாம் இல்லை ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் ஒரு நடிகை ஏதாவது ஒரு கருத்து பேசிட்டாங்கன்னா அது பெருசாக எடுபடாது ஆனால் ஒரு நடிகர் பேசுகிறாரு அதுவும் குறிப்பாக அவர் அரசியல் கருத்து பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய ப்ரீவியஸை தேட ஆரம்பிப்பாங்க அவர் என்ன இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு படத்தில் என்ன சொல்லியிருக்காரு அவர் பர்சனலில் என்ன பேசியிருக்காருன்னு ஃபாலோ பண்ணுவாங்க விஜய் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா படங்கள்லேயுமே அவர் வந்து மது அப்படின்ற விஷயம் அந்த படங்களில் அதுவே இருக்கும் அதில் வந்து எந்த கருத்தே இல்லை நீங்கள் டிஸ்க்ளைமர் போடாமல் அவர் படங்களில் விஷயங்களே வராது அவர் உள்ள என்ட்ரியே பார்த்தீங்கன்னா புகை விட்டுக்கிட்டே தான் வருவார் இல்லை அறிமுக காட்சியிலேயே அவர் ஃபுல்லாக சிகரெட் பிடிச்சிருப்பார் ஃபுல்லாக சரக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது எல்லாம் சினிமாவில் இருக்கு இல்லையா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அவர் சினிமா படம் ரிலீஸ் ஆன அடுத்த ஒரு வாரத்திலேயோ பத்து நாள்லேயோ அவர் வந்து மாணவர்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி வந்தார்ன்னா மது பழக்கம் வந்து ரொம்ப மோசமான பழக்கம் போதை பழக்கம் ரொம்ப மோசமான பழக்கம் நிறைய விஷயங்களை அது வந்து நேரில் சொல்லுவார் அது ரியலாக பட் ரீலில் வந்து அவர் மாற்றி பேசுவார் இது இனிமே வந்து இது இந்த விஷயத்தை அவர் வந்து கண்டிப்பாக மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டா தான் அரசியல் காலத்துக்குள்ளே நீ நிற்க முடியும் அரசியலில் ரெண்டு விஷயம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயங்க ஒன்று வந்து பொது வாழ்க்கையில் உள்ளே நுழைஞ்சிட்ட பிறகு என்ன விமர்சனம் வந்தாலும் அதை ஜஸ்ட் லைக் தட்டாக சிரிச்சுட்டு நீங்கள் வந்து பதில் சொல்லிவிட்டு கடந்து போகணும் இல்லை பதில் சொல்லாமல் கடந்து போயிடணும் அதற்கு நீங்கள் பதில் சொல்கிறேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா

அப்போ ரெண்டு முகம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் விஜயால் வந்து அரசியல் காலத்துக்குள்ளே தனக்கு இதுதான் வந்து ஃபிக்ஸ்டு ஃபேஸ்ன்னு சொல்லி காட்ட முடியாது அப்போ சினிமாவில் அவர் தன்னை மாற்றிக்கணும் இப்போ மாற்றிக்கணுன்னா எப்போ மாற்றிப்பார் சினிமாவே இல்லை நீ நீ இப்போதி கிடையாது அடுத்த படத்தில் என்ன பண்ண போகிறான்னு தெரியல இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா காந்தின்னு பேர் வச்சுருக்காரு காந்தின்னு வச்சுருக்கிற ஒரு குடமான ஒரு விஷயத்தை பண்ணுறாரு அப்போ காந்தி வந்து தீவிரவாதியா தப்பான ஆளா அவர் வந்து மதுக்கு வந்து எதிரானவரா இல்லை மது ஆதரிக்கிறவரான்னு கேள்விகள் வந்தால் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு நீங்களே கேள்வி வெங்கட் வெங்கட்புரம் பதில் சொல்கிறார் என் ஃப்ரெண்டு கூட காந்தி தான் மோசமானவன் அவன் செய்கிறதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு நகைச்சுவையாக சொல்கிறேன்னு நக்கலா சொல்கிறேன்னு காந்தியை கேவலப்படுத்துறாரு சார் பேர் வந்து இங்கே வந்து ரொம்ப முக்கியம் சார் உங்களுடைய ஐடென்டிட்டி எதுலேருந்து கிடைக்குது நீங்கள் யாருன்னு எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா உங்களுடைய பேரை வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க நீங்கள் இன்னும் நிறைய ஊர்களில் போனீங்கன்னா உங்க பேரை கேட்பாங்க ஊரை கேட்பாங்க ஏன் கேட்பாங்கன்னா உங்கள் பேரை வச்சு நீங்கள் யா என்ன சமூகம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு எந்த ஊர்னு கேட்டு அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க முழுக்க சாதியால் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு அது மறுக்கவே முடியாது அப்போ சாதியால் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும் போது நம்ம விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் என்ன பேசினாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் அரசியல் கழகத்தில் வரும்போது கவனமாக ஒரு ஒருத்தரையும் நீங்கள் வந்து கையில் எடுத்தால் தான் எல்லாருக்குமான தலைவராக மாறுவீங்க இவர் என்ன சொன்னார் உள்ளே நுழையும் போதே காமராஜரை படிங்கன்னாரு அப்புறம் வந்து நீங்கள் அம்பேத்கரை படிங்கன்னாரு பெரியாரை கூட படிங்கன்னாரு மகிழ்ச்சி ரொம்ப பிரமாதம் எல்லாருமே இவர் வந்து திராவிட சித்தாந்தத்துக்குள்ளே தான் இருக்கார் ஏன்னா பெரியாரை சொல்லிட்டாரு அம்பேத்கரை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது காமராஜரையும் தொட்டுட்டாருனாங்க ஒரு இன்னும் மிகப்பெரிய கூட்டம் இன்னும் மிகப்பெரிய ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு மக்கள் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க நீங்கள் நீங்கள் தென் மாவட்டம் முழுக்க போனீங்கன்னாவே அவர்களை மிஞ்சி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னா மிகப்பெரிய சிக்கலை சந்திப்பீங்க அப்போ முக்குளத்தோர்னு ஒரு பிரிவு இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீ ஏன் முத்துராமலிங்கிக்கு தேவரை குறித்து சொல்லலைன்னு கேள்வி வரும் இங்கே நீங்கள் பொதுவானவராக காமிக்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னரை படிங்கன்னு சொல்கிறது தப்பில்லை ஆனால் எல்லாேருக்கும் பொதுவான ஒரு நிலைப்பாடை விஜய் அவர்கள் எடுக்கணும் இதை எடுப்பாரான்றது தான் கேள்வி இந்த மாநாட்டில் அவருடைய கொள்கைகள் தெரியாம அரசியல் கருத்தை குறித்து நம்ம பேசவே முடியாது ஏன்னா அவர் என்ன கொள்கை வச்சிருக்காருன்னு தெரியல தான் மாநாட்டில் தான் தெரியும் அவர் யாரு என்ன பண்ண போறாரு அப்படின்னு நீங்க என்ன பண்ணாலும் அவர் இப்பவே நான் இவங்களோட தான் இருப்பேன் அவங்களோட அணி சேருவேன்லாம் அவர் முடிவு எடுத்தார்னா அரசியல்ன்றது அவருக்கு ஒண்ணுமே இல்லாம போய் செல்லா காசா மாறிடுவாரு தனக்கு என்ன வாக்கு இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் தனியா நின்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு முடிவுகள் எடுத்தாருனா அந்த புத்திசாலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆமாம் டெஃபினட்டா இருபத்தி அவர் நிச்சயமாக எல்லாரும் நினைக்கிறாங்க எல்லாரும் சொல்றாங்க இவர் வந்து விசிகாவோட கூட்டணி சேருவாரு அப்புறம் சீமானோட சேருவாரு அப்புறம் வந்து இவங்களோட சேருவா நிறைய ஜோசியங்கள் வருது ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது எதுவுமே நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா டெஃபினட்டா சீமானோட சேர மாட்டார் வாய்ப்பில்லை ஏன்னா அவரும் தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு மனிதர் பல வருஷமா கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல அவர் வந்து அப்படியே இருக்காரு அரசியல் அங்கீகாரத்துக்கு வராறானா வரமாட்டாரு ஒரு கவுன்சிலர் சீட் கூட ஜெயிக்கிறதுக்கு அவரால முடியல ஏன்னா மக்கள் அவரை ஏத்துக்கல அவருடைய பாணி வேற நீங்க திருமாவளவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவருக்கான இடம்ன்றது இப்பதான் படிப்படியாக தான் அவர் ஸ்டெப் எடுத்து போயிட்டு இருக்காரு அதை உடனே உடச்சிக்கிட்டு பின் வர்றதுக்கு போக மாட்டார் நம்பகத்தன்மைன்ற ஒரு விஷயத்த அவர் தன்னை காப்பாற்றிக்கணும்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு பணம் காசை விட மரியாதை ரொம்ப முக்கியம்னு போயிட்டு இருக்காரு அங்கேயும் அவருக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைச்சல் அப்ப இவர் யாரோட போவாரு இன்னொரு விஷயம் முதல்வர் நாற்காலிக்கு எல்லாரும் ஆசைப்படுறாங்க இது வந்து இந்த சேர் மாதிரி ஒரு ஒரு சேர் விளையாட்டுருக்கு இல்லைங்களா மியூசிக்கல் சேர்னு சொல்லுவாங்க ஒருத்தர் தான் உட்கார முடியும் ஃபைனலா அப்ப அந்த ஒரு சீட்டுக்கு வந்து இவர் தான் உட்காரணும் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க ரசிகர்களா இருக்குன்னு தொண்டெல்லாம் மாறுறாங்க இல்லையா அப்ப இவருக்கு அந்த இடம் வேணும்னா இவர் தனக்கு இவ்வளவு செல்வாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணாதான் அடுத்த கட்டத்தை நகர முடியும் இருபத்தி ஆறுல இவங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒரு மிகப்பெரிய மாற்றமோ மிகப்பெரிய ஒரு பெரிய அரசியல் புரட்சியோ புரட்சி பண்ற அளவுக்கு இவர் இன்னும் பண்ணலைங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் பெரிய விஜயகாந்த் அளவுக்கு கூட இவர் இன்னும் அந்த அரசியலுக்கு உள்ளார வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரோ அதை கூட இன்னும் அவர் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன அவங்க அப்பா எஸ் ஏசி அவர்கள் மரியாதைக்குரிய மனிதர் வந்து கூடவே அவரு அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு அவருடைய வழிகாட்டுதல்ல இவர் வந்து அடுத்த கட்ட நகர்த்து அப்படி வர்றாருன்னு சொன்னா இன்னும் பெரிய பலம் அவருக்கு கிடைச்சிருக்கும் ஏன்னா அவர் உள்ள இருந்து வரும்போதே திராவிட கொள்கையோடு தான் அவர் வராரு அவருடைய எல்லா படங்கள்லையும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமான கருத்துக்கள் இருக்கும் அது எல்லா அதே மாதிரி தான் வச்சிருப்பாங்க விஜய் விஜயகாந்துக்கு மிகப்பெரிய பேர் மிகப்பெரிய ஒரு வெற்றி மிகப்பெரிய இடத்த வாங்கி கொடுத்த ஒரு எஸ் ஏசி மாற்றுக்கருத்தே கிடையாது அப்ப அப்படி உருவாக்குனார் இல்லையா அவர் அரசியல் தலைவரா வரானா எங்க இருந்து கத்துக்கிட்டு வந்திருக்காரு அது இங்க பேஸ் இல்லை ஆனா இவர் அந்த பேஸை தொலைச்சிட்டாரு இப்போ முழுக்க வேர் அது ஏதோ தனிப்பட்ட காரணங்கள் அது குடும்ப ரீதியான விஷயங்கள் ஆனா இந்த அரசியல் முதிர்ச்சின்றது வந்து இவருக்கு எப்ப கிடைக்கும்னா மக்கள்கிட்ட வந்து நின்னு மக்களால் இவர் அங்கீகரிக்கப்பட்டு எத்தனை பர்சன்டேஜ் வாங்குறாரோ அதுக்கு பின்னாடி தான் இவருக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் நேராக வந்தவொடனே சினிமாவில் ஒன்றா நடக்கும் ஒரு பாட்டில் ஓஹோன்னு போய் மேலே போயிடுறது இல்லைனா வந்து அவருடைய வீட்டிலேருந்து ஆரம்பித்து கார் ஏறினார்னா கோட்டையில் வந்து இறங்கி உள்ள நுழையும் போது சிஎம் நார்கள் உட்காந்து பாட்டு போடலாம் சினிமாவுக்கு செல்லும் அரசியலுக்கு செல்லாது சார் பெரிய ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க சார் மாநாடு தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அரசாங்கம் ஐ மீன் என்ன சொல்றது அரசியல் ரீதியாக அழுத்தங்கள்லாம் வந்து சந்திக்க ஆரம்பிச்சிட்டா சொல்கிறாங்க ஏன்னா கடந்த முறை இப்போ திரைப்படங்கள்லாம் வரும்போது அந்த அரசியல் அழுத்தங்கள் அப்போ அவர் நேரடியாக போய் குடநாடியே போயிட்டு ஜெயலலிதா அவங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் செய்திகளை பார்த்து இல்ல இல்ல செய்தி இல்லை நெஜம் எனக்கே தெரியும் ஆனால் அப்போலாம் நான் வந்து செய்தியாளர் அதை ஃபாலோ நான் அதனால கிட்டத்தட்ட இத்தனை நாட்கள் நின்னும் பார்க்க விடாமல் திருப்பி அனுச்சுட்டாங்க ஓகே அந்த மாதிரிலாம் நடந்துச்சு ஆனா இப்போ அந்த அரசியல் ரீதியான அழுத்தங்கள் ப்ரெஷர் இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண தயாராகிட்டார் அவர் தயார் ஆகித்தான் ஆகணும் அவர் வழியே இல்லை அவருக்கு அவர் வந்து இப்போ நெருக்கடியான காலகட்டத்தில் வந்து அதான் என்ன சொன்ன முதல்ல சொன்னார் குதிச்சர் இல்லை அரசியலில் இப்போ குதிச்சிட்டார் அவர் ஏன் சார் அவருக்கு ஏன் இப்போ நெருக்கடி உண்டாக்குன்னு ஏன் நினைக்கிறாங்க ஏன்னா இப்போ இன்னும் அவர் ஆரம்பிக்கவே இல்லை கொள்கையும் அறிவிக்கலை இந்த கட்சிக்கு எதிராக இருக்க போகிறேன் இல்லை இந்த கட்சிக்கு எதிராக இருக்க போகிறேன்னு அவர் சொல்லலை ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல பஸ்ஸு கூட கொடுக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடியாக கொடுக்கறதில் பிரச்சனை இருக்குது வாகனம் கொடுக்குறதுல பிரச்சனை இருக்கு எல்லா இடங்கள்லையுமே நெருக்கடி இருக்கு இதை தாண்டி தான் அவர் வந்து ப்ரூவ் பண்ணும் வந்து தான் ஆகணும் இதே நிலைப்பாடு விஜயகாந்துக்கு வந்து அரசியலுக்கு புதிதாக யார் வந்தாலும் அவங்க எல்லாருக்கும் அந்த நெருக்கடியை சந்திப்பாங்க ஆனால் ஏன் இவருக்கு அதிக நெருக்கடி இருக்குன்னா இவருக்கு ஃபாலோயர்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க அதை மறுக்க முடியாது இவர் கண்ட ஒரு அச்சம் எல்லாத்துக்கும் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும் இல்ல அச்சம்ன்றத நம்ம நினைக்க தேவையில்லை ஏன்னா இது வந்து ஒரு சலசலப்பை போய் கிரியேட் பண்ணும் இப்போ இவர் நாளைக்கு வந்த உடனே சிஎம் சார்ல போய் உட்காந்துருவாருனா அப்படிலாம் சொன்னா கணிசமான வாக்குகளை பிரிக்கலாம்ல வாக்கு பிரிப்பார் எங்க வாக்கு பிரிக்க முடியும் இங்கேருந்து நீங்கள் நீங்க வந்து சாரி இவ்வளவுதான் சார் வாக்கு இருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இப்போ திமுகவுடைய வாக்காளர்கள் ஒரு குறிப்பிட்ட இருப்பாங்க இல்லைங்களா இந்த ஏழோ இருபத்தஞ்சு பர்சன்டேஜோ முப்பது பர்சன்டேஜ் அந்த வாக்கை பிரிக்கவே முடியாதா திமுக தான் காலத்துக்கும் அவர்கள் உதயசூரனில் தான் போடுவாங்க இதே அளவுக்கு கொஞ்சமும் குறையாம அதிமுகவுக்கு இருக்கு இப்ப செதறி இருந்தாலும் ஒன்றுபட்ட அதிமுகன்னு ஒரு அதிமுகவுக்கு அதுதான் இருக்கு ரெட்டலை சின்னத்துக்கான ஒரு பெரிய மரியாதை அங்கே இருக்கு யார் நின்னாலும் நின்றுனாலும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி ஒரு வாக்கு இருக்கு இல்லையா இவர்கள் போக பாக்கி இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே தனக்குன்னு தனியான ஒரு வாக்குகளை வச்சிருக்காங்க நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழு எட்டு பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா இது நியூட்ரல் ஸ்டாண்டு எந்த கட்சிக்கும் அவங்க வந்து சார்பா இருக்க மாட்டாங்க அந்த வாக்கு சாவடிக்கு போய் வாசலில் நிக்கிறா பாருங்க அப்ப டிசைட் பண்ணுவான் யாருக்கு போடலாம் அப்படின்னு அதுதான் உங்களுக்கு வந்து டேர்னிங்காக மாறும் தனிப்பட்ட செல்வாக்க வச்சு சில பேர் வெற்றி பெறுவாங்க அந்த ஏரியால அவங்க செல்வாக்கா இருப்பாங்க இல்ல உதவிகள் செஞ்சிருப்பாங்க அறிமுகமா இருப்பாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் எந்த கட்சியில போனா இருக்கலாம் அதிமுக இருந்தவர் எந்த கட்சியிலையும் இப்ப பிஜேபியில இருந்தா திருப்பி காங்கிரஸ்க்கு வந்துட்டார் அறந்தாங்கின்னு ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏவாக நிற்பார் எந்த கட்சி கட்சியே இல்லாமல் சுயேட்சைலாம் ஜெயிப்பார் தனிப்பட்ட செல்வா தனிப்பட்ட செல்வாக்கு அதே மாதிரி தாமரக்கணின்னு ஒருத்தர் இருந்தார் மிகப்பெரிய மோதரம் அவருக்கு அடையாளமே மிகப்பெரிய மோதரம் தான் அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் அவர் நின்னார்னா ஜெயிச்சிருவார் எப்படி நின்னாலும் ஜெயிச்சிருவார் இந்த மாதிரி ஒரு சில நபர்கள் இருக்காங்க அவர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கோட அந்த ஏரியாவை வச்சிருந்தாங்க இல்லையா அப்படிக்கு அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க மக்களோட நீங்க எந்த கட்சியா இருக்கலாம் அந்த எலெக்ஷன் வரைக்கும் தான் நீ வேற கட்சி நான் வேற கட்சி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நல்லது கெட்ட எல்லாத்துக்கும் எம்எல்ஏ வீட்டுல இருந்து அவர் எல்லா விஷயத்துக்கும் ஆள் போவோம் இவரே அந்த ஊர்ல இருந்தா போய் பார்த்துருவாரு இவர் ஈஸியா ஆக்சஸ் பார்க்க முடியும் இப்படி எல்லாம் மக்களோடு மக்களா தான் தொடர்ந்து தனக்கு செல்வாக்கான இடங்களை வச்சுக்கிறாங்க இப்ப விஜய் வந்து இந்த கேட்டகரியில எங்க நிக்கிறாரு யோசிப்பாருங்க தன் படத்திற்கு ப்ரமோஷனுக்கே வரமாட்டேங்கிறாரு தனக்கான விஷயங்களை சந்திப்பதற்கு அவங்க அவங்களுடைய ரசிகர்கள் மன்றம் இருக்குல்ல அதில் குறிப்பிட்ட நபர்களை மட்டும் தான் சந்திக்கிறாரு பாக்கி யாரையும் பேசுகிறது இல்லை பொதுவாக மக்களுக்கும் இவர்களுக்கும் அதாவது தலைவர்களுக்கும் இடையில பாலமாக இருக்கிறது மீடியா மீடியாவையும் மீட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்போ என்ன நேரடியாக களத்தில் வந்து நின்று பண்ணிட முடியுமா உதாரணத்துக்கு ஒன்றா சொல்லலாம் பாத்தீங்களா பாரத பிரதமர் மோடி அவர்கள் விஸ்வகுரு அவர்கள் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல மீடியாவே மீட் பண்ணாம ஆட்சி நடத்தலையா அது மாதிரி என் தலைவர் நடத்துவோன்னு ரசிகர்கள் ஒன்னா சொல்லிக்கலாம் ஆனால் கலை யதார்த்தம்னு ஒன்று இருக்கு இந்த கலை யதார்த்தம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க மக்களோடு மக்களா போய் நின்று ஒன்னு மக்கள்கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லணும் இதுதான் நான் பண்ண போறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்கணும் மகளிட்ட கேட்காம வெறும் சோஷியல் மீடியாலேயோ ட்விட்டரில் மட்டும் பேசிட்டாலோ அறிக்கைகள் வெளியிட்டுட்டாலோ அதனால் ஒரு பெரிய ஆடியன்ஸ் வந்துடுவாங்கன்றது வாக்காளராக மாறுவாங்கன்றது என் என்னை பொறுத்த வரைக்கும் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு விஷயம்தான் இன்னும் அவர் இன்னும் நிறைய அரசியல் கற்றுக்கணும் அதனால் அரசியல் தெரியாதுன்னு சொல்ல வரல அவர் இப்போ நிறைய அரசியல் கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டுருக்காரு படிச்சுக்கிட்டு இருக்காரு நிறைய விஷயம் அவர் அறிக்கையிலே சொல்கிறார் இல்லையா இது மட்டுமே செயல்பாட்டுக்கு வராது செயல்திறன் எப்போ உங்களை அடையாளப்படுத்தோன்னா நீங்கள் மக்கள்கிட்ட வந்து அந்த மக்கள் உங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அதுதான் மிக முக்கியமானது நம்ம வந்து மாநாட்டுக்காக காத்திருக்குறோம் மாநாடுக்கு முன்னாடி எப்படா டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணுறாங்கல்ல இந்த டேட் இருபத்தி ரெண்டாம் தேதியோ இருபத்தஞ்சாம் தேதியோ பதினஞ்சாம் தேதியோன்னு ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி அறிவிக்கும் போது அதற்கு முன்பாக நடக்கிற பரபரப்புகள் இருக்குல்ல அப்போ உங்களுக்கே தெரியும் நீங்களே நிறைய கேள்விகளை அப்போ முன்வைப்பீங்க இதுக்கு முன்னாடி இவரை வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி மீடியாவை சந்திச்சு இதெல்லாம் பண்ண போறேன் ஏன்னா கோடி நிச்சயமா மீடியாவை சந்திக்காமல் பண்ணவே மாட்டார் அது எந்த அரசியல் தலைவரும் செய்யாத ஒரு பெரிய விஷயம் என்ன பண்ணியிருக்காருன்னா வெறும் ட்விட்டர்லயே கட்சி பேர அறிவிச்சிட்டு கட்சி நடத்திட்டு இருக்காரு இது வரைக்கும் இந்தியாவிலேயே எந்த அரசியல் கட்சியும் இப்படி அறிவிக்கப்பட்டது இல்லை எனக்கு தெரிஞ்சு நானும் இருபத்தேழு வருஷமாக மீடியாக்குள்ள இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு ஆயிடுச்சு வளர வளர புது அது டெக்னாலஜிலேயே தான் கட்சி நடத்தணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க கமலஹாசன் வந்து முதல்ல அரசியலுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அவரை ட்விட்டர் அரசியல்வாதின்னு சொல்லி அவர் கிண்டல் அடிச்சுக்கிட்டு தாங்க இப்ப எல்லாரும் அதுக்குள்ளதான் இருக்காங்க எக்ஸ் தளத்துக்குள்ளதான் எல்லா கருத்துக்களும் போட்டுட்டு இருக்காங்க அப்ப அவங்களை எந்த லிஸ்ட்ல எடுப்பீங்க இவர் யாருக்கான தலைவரா இருக்காருன்னு இருக்குல்ல வெகுஜன மக்களுக்கும் தலைவராக இவர் மாறினாதான் விஜய வந்து கொண்டாட முடியும் அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி மாநாடு வரைக்கும் பொறுத்து மாநாடு வரையும் காத்திருந்தா நடக்க போகுது என்ன பேச தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும் நேரம் ஒதுக்கி பல தகவல்கள் வந்து எங்களோட பகிர்ந்துட்டீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சொன்னேன் ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது